வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/5/2022 சுபக்கிரது வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வள நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:02, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று அதிகாலை 2:34 வரை அமாவாசை பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று இரவு 10:28 வரை பரணி பின்பு கிருத்திகை, யோகம் மரண யோகம், சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. மேஷராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், எதிலும் யோசித்து செயல்பட்டால் மென்மையான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி, அலைச்சல்கள் அதிகமாகும். பரணி, யோசித்து செயல்படவும். கிருத்திகை, முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் மேம்படும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை, சந்தோஷம் ஏற்படும். ரோஹிணி, தடைகள் விலகும். மிருகசிருஷம், முயற்சிகள் மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிருஷம், விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை சந்தர்ப்பம் அதிகமாகும். புனர்பூசம், யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். உடல் அசதிகள் உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் அதிகமாகும். கவலைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம், மனக்கசப்புகள் நீங்கும். பூசம், உடல் அசதிகள் ஏற்படும். ஆயில்யம் அனுபவங்கள் உருவாகும். சிம்மராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதற்கு சில தடைகள் வந்து நீங்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறைய பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபகரமான நிலை ஏற்படும். பணப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும். சந்தோஷம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம், தடைகள் ஏற்படும். பூரம், பேச்சுக்களை குறைக்கவும். உத்திரம், விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும். சந்தோஷம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம், பிரச்சனைகள் நீங்கும். ஹஸ்தம், மனக்கசப்புகள் விலகும். சித்திரை, ஆசைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மேன்மைகள் ஏற்படும். சிக்கல்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை, வெற்றிகள் ஏற்படும்.
சுவாதி பலமான நாள். விசாகம் நெருக்கம் உண்டாகும். விருச்சிகராசி நேயர்களே, நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை மேலோங்கும். வியாபாரத்தில் தன்னம்பிக்கை அதிகமாகும். அலைச்சல்களின் மூலம் தேவையற்ற செலவுகள் வந்து நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் அனுபவங்கள் ஏற்படும். ஹனுஷம் தன்னம்பிக்கை மேலோங்கும். கேட்டை ஆதரவுகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் வெற்றிகரமான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் உருவாகும். வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் அனுகூலங்கள் உருவாகும். பூராடம் நெருக்கம் ஏற்படும். உத்திராடம் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை உருவாகும். பொறுமையுடன் செயல்படவும். திறமைகள் அதிகமாகும். எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். எதிலும் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். திருவோணம் திறமைகள் கூடும். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். கும்பராசி நேயர்களே, பேச்சு திறமையால் நிம்மதியான நிலை ஏற்படும். அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படவும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். பேச்சு திறமையால் வருமானமும் கூடும். நிதானமாக செயல்படும் போது மேன்மைகளும் கூடும். எதிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அபிட்டம் நெருக்கம் ஏற்படும். சதயம் பிரச்சனைகள் நீங்கும். புரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். மீன ராசி நேயர்களே, கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். கடமைகள் அதிகமாகும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் லாபங்கள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை கிடைக்கும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும். மேன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். உத்திரட்டாதி நெருக்கம் அதிகமாகும். ரேவதி யோசித்து செயல்படவும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.